நம்ம சேலம் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக எங்களோட கழக பொறுப்பு சட்டமன்ற வாக்காளர் சரிபார்க்கின்ற பொழுது நிறைய இடங்களில் வாக்காளர் புலர்பிடி ஏற்பட்டிருக்கிறது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் சட்டமன்ற கோடியில் தொடர்பு கொள்வது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோடி எடுப்பதில்லை. அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை பல தடவை போனில் நிறுத்தி செய்து எங்களுடைய கிங்கவழி சட்டமன்ற தொகுதி ஆசிர் சட்டமன்றத்திலாம் செய்து அவருடைய பிஐ போன் எடுத்து இது மாதிரி அவர் மீது நின்றிருக்கார் அங்கே இருக்காருன்னு சொன்ன காரணத்தினால் இந்த ஆளுநர்களை நேரடியாக கண்டுபிடிக்கும். உதாரணமாக நிறைய வாக்காளர்களை தொடர்புடையாக நம்மளுடைய கூடமலை நம்மளுடைய கிங்கவழி ஒன்றியத்தில் கூடமலை ஊராட்சியில் ஊராட்சி மன்றத்துடைய துணைத்தலைவர் பேர் எடுத்திருக்காங்க. அங்கே மட்டும் நம்ம அதிமுகவில் சேர்ந்த 25 பேரை எடுத்திருக்காங்க. ஒரே பூத்தில் 25 பேரை நீக்கியிருக்காங்க. 191 பாகத்தில் இது மாதிரி கருமுந்துறையில் நிறைய பேர் மலைவாழ் மக்கள் வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் வீடு வீட சரிபார்க்காமல் வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கினது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்த வந்து வார்டை பிரித்து போட்டிருக்காங்க. உதாரணத்தை என்னக்கா புரசும் ஒரு கணவர் ஒரு இடத்துல ஒரு ஓட்டு ஒரு வார்டிலையும் மனைவி ஒரு வார்டிலையும் மகன் ஒரு வார்டு இப்படி வாக்காளர்கள் ஏகப்பட்ட புலர்பிடி ஏற்பட்டிருக்கிறதால் ஆடியோ இடத்துல இந்த புலர்பிடியை எடுத்து நாங்கள் ரெக்கார்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாக்கா நாங்கள் தேர்தல் கமிஷனுக்காக சொல்ல வேண்டியதுன்னு சொல்லியிருந்தோம். அவர் ஆடியோ வந்து நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து நான் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பதாக 100% ஆடியோ சொன்னதுனால நாங்கள் மீண்டும் இந்த தொடர்புகள் எங்கெங்கிருக்கு நாங்கள் ஆராய்ந்துட்டுருக்கோம். விடுபட்ட வாக்காளர்கள் எப்படி சார் ஏன்னா அப்படி இறந்துட்டாங்க. இறந்தவங்க நாங்கள் போய் நீக்கல் கொடுத்தாக்க அவங்க வந்து டெட்சர்ட்டி கேட்குறாங்க. அது விஷயமும் நம்ம ஆடியோட்டை கிளைப் பண்ணிட்டோம். அது டெட்சர்ட்டிக்கு தேவையில்லை. இறந்தவங்களை இங்கே அவங்க கீழே கொடுத்தாவே போதும் நாங்கள் நீக்கி எடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த அடிப்படையில் தான் நான் இன்றைக்கி ஆடியோ செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து உடனடியாக ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூடமலையில் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரால் நம்ம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய துணைத்தலைவருடைய நீக்கியிருக்காங்க. அங்கிட்ட கிளை செயலர் நீக்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் கொடுத்த பிஎல்ஓவும் நீக்கியிருக்காங்க. அப்புறம் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது அந்த ஆடியோட்டை சொல்லுவோம். ஆடியோ உடனே நடவடிக்கை எடுக்கிறது இருக்காது. அதனால் ஆடியோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தல் கமிஷனில் நாங்கள் முறையிடுவோம். கழகத்துடைய பொதுச்செயலரான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியில் அனுமதி பெற்று தேர்தல் கமிஷனுக்கு முறையிடுவோம். எனக்கு வந்து எந்த ஒரு 18 வயது நீங்க கவர்மெண்ட் டிசிப்ளின் தான் வைக்கணும் கலந்து சொன்னா வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே பாலிசி தானே. அங்க முதலமைச்சர் போட வைக்கிறீங்க இங்க வைக்கிறீங்க அங்க வைக்கிறீங்க வைக்கணும் சொல்லாது. கல்வெட்டுல சம்பந்தப்பட்ட இல்லாத பேர் போடுறாங்க. அதே சின்னதுரை எடுத்துட்டோம்.